தினந்தோறும் நூற்றுக்கு மேலே பயணம் பண்ணக்கூடிய ஃப்ளைட்டில் பாத்ரூம் எப்படி இருக்கும் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் பாத்ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாத்ரூம் எப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கனா நம்ம ரெகுலராக ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும் புதுசாக வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் சென்னை டு மலேசியா ட்ராவல் டைமிங் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த வீடியோ நான் போட முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போகக்குள்ள நானும் பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உள்ளே நின்றுட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ளைட்டில் நம்ம ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறோம்னா கண்டிப்பாக பாத்ரூம் அவசியம் நம்ம போகிற ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பாத்ரூம் இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட்டு பாத்ரூமும் லாஸ்ட்டு சீட்டிங்கில் இருக்கிறவங்க லாஸ்ட் பாத்ரூமும் யூஸ் பண்ணுற மாரி இருக்கும் நம்ம பாத்ரூம்குள்ளே குள்ளே லாக் லாக் சிஸ்டம்மே கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கை நம்ம இழுத்து விட்டோம்னா லைட் வந்து ஆன் ஆகிடும் அதுவே நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணோம்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும் இது வந்து கண்டிப்பாக நம்ம லாக் வந்து யூஸ் பண்ணி தான் பாத்ரூம் போகணும் ஏன்னா வெளியிலேருந்து டக்குன்னு இழுத்துருவாங்க ஸோ அதுக்காக நம்ம பாத்ரூம் வந்து லாக் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆள் போகிற அளவு தான் இந்த பாத்ரூமோட அளவு கொடுத்துருப்பாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் தண்ணி இருக்காது இதுக்குள்ளே நம்ம பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக வந்து ஃப்ளஸ் வந்து ஆகும் ஸோ அந்தமாதிரி வந்து தான் இந்த பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க பாத்ரூமில் நம்ம பேப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதாவது டாய்லெட் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் இல்லை கைக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கை வாஷ் பண்ணிட்டு வரும் லைட்டில் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் திடீர்னு பாத்ரூம் போயிட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல வச்சு டைப்பர் மாற்றுறது அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது எல்லா ப்ராசஸுமே இதில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கனா ஃபார் க்ளூ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ளைட் க்ளீன் பண்ணுறதுக்கு திங்ஸ் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல வச்சு க்ளீன் பண்ணுவாங்க போல் ஸோ அதுக்காக அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்புறம் டிஷ்யூ பேப்பர் எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாமே இதில் போட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார் க்ரூ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணோம்னா பெரிய சவுண்டோடு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளஷ் பண்ணுற மாரி ஒரு சவுண்டோடு வந்து வரும் ஸோ இந்த இடத்துல நம்ம டாய்லெட் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டாய்லெட்டில் போட்டக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல போய் அடைச்சிக்கும் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து வேஸ்ட் பண்ணிலே போட்டுருங்க ஏசி கொடுத்துருப்பாங்க ஏசி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நம்மளுக்கு அன்கன்வீனியன்ட்டாக இருக்கா அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அந்தமாரி சிஸ்டமும் கொடுத்துருப்பாங்க நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் ஏறி கொஞ்ச நேரத்தில் நம்ம போன விஷயம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமு பாத்ரூமில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹேரோஸ்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ட்ராலி மூலமாக ரெண்டு பக்கமும் வந்து கொடுத்துட்டுருப்பாங்க நமக்கு வந்து ஃபுட்டு என்னென்ன கொடுத்தாங்க எந்த மாரி நம்ம அந்த ஃபுட்டை வாங்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சவுத் இந்தியன் ஃபுட் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்